ராஜமுருகன் சாரோட ஏடிதான் எங்க படத்தை பத்தி நாங்களே சொல்ல முடியாது. எக்ஸ்பீரியன்ஸ் இப்படி தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது வந்து கார்த்திக் வந்து 25வது படம் மாதிரி தெரில, அதாவது 100வது படம் மாதிரி இருந்துச்சு. அது எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்களே, அது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் டேரக்டர் ராஜமுருகன் சார் தான் கரெக்டாக இருக்கும். அவரோட எண்ணம் எப்படியோ அதே மாதிரி தான் ஸ்க்ரீன் ப்ளே வந்துருக்கு. ஸோ எல்லாம் தியேட்டரில் வந்து பாருங்கள். உங்களுக்கு இன்னொரு முக்கியமான சொல்லுவா, அதே ஜானரில் தான் இந்த படம் இருக்குது, பட் ஆனால் கொஞ்சம் பெரிய ஹீரோ வச்சதுனால அதை கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காரு சார். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்காக மட்டும்தான் ஒரு படம் பேசுறாங்க. கார்த்தி சார் ஆக்டிங் பருத்தி வீரன் படம் பார்த்தீங்களா உங்களுக்கு அந்த படம் பிடிச்சதா? ஒரு 10 பருத்தி வீரன் எப்படி போகிறோம் அந்த ஹியூமர்லேருந்து எல்லாமே செட் ஆகிருக்கு அந்த படம். கண்டிப்பாக இருக்குதுங்க, கண்டிப்பாக இருக்குது. எதுவுமே சென்சாரில் எதுவுமே கட் பண்ணவே இல்லை, எல்லாம் அப்படியே தான் இருக்குது. படம் வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது, பட் ஆனால் அதை ஃபைட் சீக்வன்ஸு அப்புறம் மியூசிக்கை வச்சு படத்தை ரன் பண்ணியிருக்காங்க. பட் அது கார்த்தியோட 25th படத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நம்ம லைனாக பார்த்துருந்த கைதி இந்த இது லைன்லாம் வந்திருக்கு. பட் ஆனால் இதை இந்த ஸ்டோரி வேறு, இந்த ஸ்டோரி வேறு. பட் ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு கிடையாது. ஏன்னா நம்ம இப்போ சர்தாரில் ஒரு மாதிரி ஒரு ஜேர்னலில் பார்த்துட்டு வந்திருக்கோம் கார்த்தியை. இப்போ திடீர்னு வந்து இந்த மாதிரி ஒரு மாதிரி ஸ்லோவாக போச்சுன்னா ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. அவ்வளோதான் மற்ற புரியல. அதுதான் டேரக்டர் அவரோட எப்படி சொல்ல, கார்த்தி அவரோட ரோல் பக்காவாக பண்ணி 100% கார்த்தி பண்ணியிருக்காரு. ஃபைட் சீக்வன்ஸ் அதான் சொல்கிறேன், ஃபைட் சீக்வன்ஸு மியூசிக்கை வச்சு படத்தை கொண்டு போயிருக்காங்க. பட் அந்த அளவுக்கு ஸ்டோரி ஒன்றும் எதுவும் சொல்ல வர மாதிரி ஸ்டோரி எதுவுமே கிடையாது. ஓகே பார்க்கலாம். அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் தான் வந்தேன், அதெல்லாம் பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே. எனக்கு ராபரி த்ரில்லர் மாதிரி இருக்கும் படம், ராபரி அந்த இதில் ஜேனரில் சூப்பராக இருக்கு. அதுமாரி நல்லா இருக்கு, ஜிவிபி நல்லா போட்டிருக்காரு. புரியல கார்த்தியோட கைதி 2 தாங்க வெயிட் பண்ணுறேன், கைதி 2 கண்டிப்பாக வெயிட் பண்ணுறேன். இல்லை லைட்டாக லேக் இருக்குதான் செய்யுது, எல்லா படத்துலையுமே இருக்கதான் செய்யும் லேக். ஆனால் எல்லாத்தையும் விட லாஸ்ட்டில் ப்ளஸ் பாயிண்ட் தான் அதிகமாக இருக்குது, அதனால பெருசாக தெரியல. அது